நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திமுகவினர் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. இதில் இருதரப்பிலும் மண்டை உடைந்தது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இப்போ அங்கே என்ன நிலவரம், எதனால் இந்த மோதல், விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் பார்த்தீங்கன்னா 33 வார்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 15வது வார்டுடைய நகரமன்ற உறுப்பினர் ஸ்னேகா இருக்காங்க. அவனுடைய கணவர் அரியரனுக்கும் நகர திமுக செயலாளர் இருக்க கார்த்திகேயனுக்கும் ஏற்கனவே முன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சியில் கடந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல இவருக்கு சீட்டு தரல அப்படிங்கிறதுனாலதான் சுயேட்சா நின்று ஹரியரனுடைய மனைவியை நிறுத்தி ஜெயிச்சிருக்காங்க. நேற்று இரவு கடைவீர பார்த்தீங்கன்னா இரு அணியினருக்கும் வந்து, அதாவது கார்த்திகனுடைய ஆதரவாளருக்கும் அரியனுக்கும் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால அரியன் வந்து கார்த்திகேயன் வீட்டுக்கு போய் அவர் வீட்டு முன்னாடி வந்து தகராறு பண்ணியிருக்காரு. இதுல அங்கேயும் இருதரப்புலயும் வந்து மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்புலயும் மண்டை உடஞ்சி அரசு மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கார்த்திகனுடைய ஆதரவாளர் வந்து போறாங்க. அங்கேயும் வந்து இருவரும் மோதிக்கிறாங்க மருத்துவமனையில. இதனால பார்த்தீங்கன்னா மருத்துவமனை நோயாளிகளுக்கும் அவ்வழியே போன பொதுமக்களும் கூட இடையூறு ஏற்பட்டிருக்கு. இது சம்பவத்துக்கு வந்த போலீஸார ரெண்டு பேர்த்தையும் இருதரப்பையும் சமரசம் பேசி அனுப்பி வச்சிருக்காங்க. பட் அது அவங்க கேட்காம வேலூர் சாலையில் வந்து சாலை மறியல் பண்றாங்க. இதன் பின்னாடி வந்து போலீஸ்கார வந்து சமாதானம் பண்ணி இவங்களை வந்து அனுப்பி வச்சுறாங்க. இருதரப்புலையும் வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மறியலில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க. இதனால வந்து நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டதுன்னு தான் சொல்லணும் சூர்யா. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி ரமேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க.